மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் வசூலிப்பதாகவும், தொடர்ந்து திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குள் செயல்பட்டு வரும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு சாலையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. இங்கு சர்வீஸ் சாலையில் பயன்படுத்தி வரும் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்குகள் அளிக்கப்பட்டிருந்தும், மேலும் திருமங்கலம் நகர்பகுதியில் இருந்து கப்பலூர் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கப்பலூர் சுங்கச்சாவடியில் அடிக்கடி கட்டணம் வசூலிப்பதாகவும், இதனால் ஓட்டுநருக்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அடிக்கடி போராட்ட வாக்குவாதம் ஈடுபட்டு போராட்டம் நடைபெறுவது வழக்கமாக ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் திருமங்கலம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சில தினங்களுக்கு முன்பு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அதில் மதுரை திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து தற்போது திருமங்கலத்தில் இன்று காலை 10 மணி அளவில் கப்பலூர் சுங்கச்சாவடியின் முன்பு அதிமுக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லி கைது செய்யப்பட்டனர். இதனை தொடர்ந்து தற்போது அவர் பேட்டியளிக்கும் போது மத்திய தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக முதல்வர் வந்து கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வரை இதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.